கற்போம் ஆயிரம் சேனலின் அனைத்து வியூவர்ஸ்க்கும் எங்களுடைய வணக்கம். மேலும் பல ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்யவும். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைய என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைய பதிவில் நாம் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். செல்வத்தின் கடவுளாக அழைக்கப்படுபவர் மகாலட்சுமி தேவி ஆவார்கள். மேலும் செல்வத்தின் அதிபதியாக திகழ்பவரும் மகாலட்சுமி தேவியே ஆவார்கள். அவ்வாறு இருக்க நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெற நாம் எப்படி இருக்க வேண்டும் மற்றும் என்ன செய்ய வேண்டும் வீட்டில் என்பதை குறித்து நாம் விரிவாக பார்ப்போம். ஒவ்வொருவரும் தன் வீட்டில் செல்வமும் வளமும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது வழக்கம்தான். மேலும் பணவரவு அதிகரிக்க வேண்டும், வீட்டில் இருப்பவர்களின் உடல் நலமும் நல்லபடியாக ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். அவ்வாறு இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், லக்ஷ்மி தேவியை நாம் நம் முன்னோர்கள் கூறியபடி வழிமுறைகளை பின்பற்றி நாம் வணங்க வேண்டும். அது எப்படி என்று கேட்டால், மூடியுடன் கூடிய ஒரு சிறிய மண் கலசத்தை, அதாவது சிறிய பானை ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் சிறிது சர்க்கரை மற்றும் உப்பு, நவதானியம், பச்சை அரிசி, பருப்பு, புளி, சிறிய அளவில் உள்ள வளமுறி சங்கு, குங்குமப்பூ, வெற்றிலை பாக்கு, புனுகு மற்றும் ஜவ்வாது ஆகியவை அனைத்தையும் வியாழக்கிழமை தினத்தில் நாம் வீட்டில் வாங்கி வைக்க வேண்டும். பின்பு வெள்ளிக்கிழமை தினத்தன்று காலையில் கலசத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதை நன்கு கழுவ வேண்டும். பின்னர் அதன் உள்பக்கம் மண் சட்டியில் விபூதி, சந்தனம், குங்குமம் ஆகியவற்றை கொண்டு திலகமிட வேண்டும். பின்பு காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் மேலே கூறிய அனைத்து பொருள்களையும் நாம் அந்த மண் சட்டிக்குள் வைக்க வேண்டும். பின்பு வீட்டின் பூஜை அறையில் மகாலட்சுமி தேவியின் உருவப்படத்திற்கு அருகில் அந்த மண் சட்டியை நாம் வைக்க வேண்டும். மேலும் அதற்கு தூப தீபம் காட்டி மகாலட்சுமி தேவியை நாம் வழிபட வேண்டும். அவ்வாறு நாம் வழிபடும்போது தேவியின் மந்திரமாக இருக்கும் தானியலக்ஷ்மி வசீகர மந்திரத்தை நாம் கூற வேண்டும். அந்த மந்திரம் என்னவென்றால், ஓம் தனதானிய லக்ஷ்மியை வசி வசியை நமக என்ற மகாலட்சுமி மந்திரத்தை நாம் 108 முறை உச்சரித்து வழிபட வேண்டும். பின்பு அந்த கலசத்தை மூடி பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும். மேலும் இதேபோல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் நாம் லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்து இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்து தேவியை வணங்கி வருவதால் நம் வீட்டில் செல்வமும் வளமும் நிறைந்து மகாலட்சுமி தேவியின் அருளால் நமது வீட்டில் நிறைந்து இருக்கும். மேலும் நல்ல பணவரவும் இருக்கும், செல்வம் வற்றாமல் பெருகி கொண்டே இருக்கும். இதை நாம் செய்து லக்ஷ்மி தேவியை அருளை பெறுவீர்களாக. நன்றி, வணக்கம்.